சிவாஜி கணேசன் அவர்கள் தமிழன்னை ஈன்றெடுத்த தவப்புதல்வன் சிங்கம் என கலையுலகில் ஐம்பது ஆண்டுகளுக்கு மேல ராஜாவாக வலம் வந்தவர் உலக அளவுல இவரை போல சிறந்த நடிகரை எல்லா பாத்திரமும் ஏற்று நடித்த நடிகரை பார்க்க முடியாது அப்படின்னே சொல்லலாம் படிக்கும் குழந்தைகளுக்கு கட்டபொமன் அப்படின்னா இவரு தான் கப்பலோட்டிய தமிழன் அப்படின்னா தான் போலீஸ் அதிகாரி அப்படின்னாலும் சரி நாதஸ்வர கலைஞன் ஆனாலும் சரி வேறு எந்த தொழில் செய்பவரானாலும் சரி இப்படி தான் இருப்பார்கள் அப்படின்னு நம் கண்முன் நிறுத்திய ஒப்பற்ற கலைஞன் அவர் ஒரு நடிப்பு பல்கலைக்கழகம் சகாப்தம் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் நம்ம நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டு முதல் அவர் நடித்த படங்கள் பற்றி தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வரோம் இதுல ஏதேனும் விட்டு போயிருந்தாலோ தவறி இருந்தாலோ அவற்றை சுட்டி காட்டினா இந்த நிகழ்ச்சி மேலும் சிறப்பாக அமைய உதவும் சரி இனி கலையுலக சக்கரவர்த்தியாய் திகழ்ந்த நடிகர் திலகம் செவாலிய சிவாஜி கணேசன் அவர்களை பற்றி தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க இது சரித்திர நாயகன் சிவாஜி கணேசன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுல சிவாஜி அவர்கள் நடித்து வெளிவந்த படங்கள் மனோகரா இல்லற ஜோதி அந்த நாள் கல்யாணம் பண்ணியும் பிரம்மச்சாரி துளி விஷம் கூண்டு கிளி தூக்கு தூக்கி எதிர்பாராதது ஆகிய படங்கள் இவை தவிர மனோகரா ஹிந்தி மற்றும் தெலுங்கு படமும் அடங்கும் இந்த மனோகரா படத்துடைய கதை ஒரு சாகச கதை அப்படின்ற அளவுல இந்த கதை வெற்றி இதுல எவ்வளவு தூரம் முதலியாரின் ஒரிஜினல் கற்பனை எவ்வளவு தூரம் கலைஞர் சேர்த்த மசாலா அப்படின்னு ரசிகர்களுக்கு மட்டுமே தெரியும் வசனங்களை பற்றி சொல்லிக்கொண்டே கொண்டே போகலாம் அவ்வளவு அருமையாக இருக்கும் புருஷோத்தமரே புரட்டுக்காரின் உருட்டு விழியில் உலகத்தை காண்பவரே மானம் ஒன்றே நல்வாழ்வென கொண்டு வாழ்ந்த மரவேந்தர் பரம்பரையில் மாசாக வந்தவரே மயிலுக்கும் மந்திக்கும் வித்தியாசம் தெரியாத மதிவானரே குளிர் நிலவை கொல்லிக்கட்டு என கூறிய குருடரே என் தாய் அன்பின் பிறப்பிடம் அறநெறியின் இருப்பிடம் கருணை வடிவம் கற்பின் திருவுருவம் மாசற்ற மாணிக்கம் மாற்று குறையாத தங்கம் அப்படின்னு சிவாஜி அவர்கள் பேசும் இந்த வசனங்கள் ரசிகர்கள் மத்தியில பெரிதளவு பேசப்பட்டுச்சு கலைஞர் அவர்களுடைய வசனங்களை பலர் திறமையாக பேசக்கூடியவர்கள் தான் எஸ் எஸ் ஆர் கே ஆர் ராமசாமி ஏன் எம்ஜிஆர் கூட அப்போது பேசியிருக்கலாம் ஆனால் ஆனா சிவாஜி அவர்கள் மாதிரி யாருமே பேசியிருக்க முடியாது சிவாஜி அவர்களுக்கே சவால் விட்ட நடிகை அப்படின்னா அது கண்ணாம்பா அவர்கள் தான் சிவாஜியே கண்ணாம்பா என்னை பொறுத்தது போதும் என்ற ஒரே வசனத்தை வைத்துக்கொண்டு என்னை தூக்கி சாப்பிட்டு விட்டார் அப்படின்னு சொல்வாராம் மனோகரா நாடகத்துல சிவாஜி கண்ணாம்பா ரோல்ல நடிச்சிருக்கிறாராம் கண்ணாம்பா இந்த மனோகரா படத்துக்கு அப்புறம் டைப் கேஸ்ட் ஆனது ஒரு துரதிருஷ்டம் மக்களை பெற்ற மகராசி உத்தம புத்திரன் ஆகிய படங்கள்ல இதே ஸ்டைல்ல நடிப்பாரு கண்ணாம்பாவுக்கு இந்த நிலை அப்படின்னா சிவாஜி அவர்களை பற்றி சொல்லவே வேண்டாம் ஐம்பதுகளின் பிற்பாதியில அவர் பல படங்கள்ல அடுக்குமொழி வசனம் பேசி நடிச்சாலே போதும் அங்கங்கே பொங்கி எழுந்தாலே போதும் அப்படின்ற ஒரு தவறான கணக்கு போட ஆரம்பிச்சாரு படங்கள் அந்த பொங்கி எழும் சீன்களை சுற்றி அமைக்கப்பட்டன இந்த மனோகரா திரைப்படத்துல டி ஆர் ராஜகுமாரி அவர்கள் கலக்கி இருப்பாங்க அவங்க தோன்றக்கூடிய அற்புதமாக நடிச்சிருப்பாங்க ரசிகர்கள் மத்தியில பெரியதளவு பேசப்பட்டுச்சு இந்த மனோகரா திரைப்படத்துல வசந்த விழா கொண்டாட்ட பாடலாக அமைந்த இன்ப நாளிதே அப்படின்ற பாடல வெங்கட்ராமனால் அறிமுகப்படுத்தப்பட்ட ஜிக்கி குழுவினருடன் இணைந்து இனிமையாக பாடியிருப்பாங்க இந்த பாடலை கோரஸ் பாடகியாக முதல் முதலாக தனது இசை பயணத்தை ஆரம்பித்தாங்க எல் ஆர் ஈஸ்வரி அவர்கள் அடுத்ததாக எஸ் எஸ் ஆர் அவர்களுடைய நடிப்பு பலரால சிலாகிக்கப்பட்டது இந்த திரைப்படம்னா அவருடைய கெரியர்ல ஒரு டேர்னிங் பாயிண்டாகவும் அமைஞ்சது மன்னராக நடித்த சதாசிவராவ் வசந்த சேனையின் கணவனாக வந்த முஸ்தபா ஆகியோரின் நடிப்பு படத்துக்கு பக்கபலம் இந்த மனோகரா திரைப்படம் முதல்ல துவங்கப்பட்ட போது அதுல சிவாஜி அவர்கள் கருணாநிதி மற்றும் இயக்குனர் எல்வி பிரசாத் அப்படின்னு யாருமே இல்ல அப்படின்னு சொன்னா நம்ப முடியுதா ஆனா அதுதான் உண்மை மனோகரா கதை முதல்ல தான் வெளியானது அதுல கே ராமசாமி என்பவர் மனோகரனாக நடிச்சிருந்தார் இவர் பல திரைப்படங்கள்லேயும் நடிச்சிருக்கிறாரு அதனால அவர கதாநாயகனாகவும் அப்போது பிரபல எழுத்தாளராக இருந்த இளங்கோவன் வசனம் எழுதுவது அப்படின்னும் படத்தை இயக்குவதற்கு ஏஏ சாமியையும் ஜூபிட்டர் பிக்சர்ஸ் ஒப்பந்தம் பண்ணியிருந்தாங்க ஆனா சில காரணங்களால அது டேக் ஆஃப் ஆகல அதுக்கப்புறம் இந்த மனோகரா படத்துல சிவாஜி அவர்கள் கருணாநிதி அவர்கள் எல் வி பிரசாத் ஆகியோரை வச்சு இந்த படம் எடுத்திருக்கிறாங்க இந்த படம் ரசிகர்களை கவர்ந்து பெரிய வெற்றியை பெற்றுச்சு அப்படின்றது குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒன்று இந்த மனோகரா திரைப்படத்தில் பொழுது புலந்ததே அப்படின்னு தொடங்கக்கூடிய இந்த பாடலை தன்னுடைய சொந்த குரல்ல பாடி நடனமாடி நடிக்கவும் செஞ்சாங்க டி ராஜகுமாரி அவர்கள் ஓகே வியூவர்ஸ் இன்னைக்கு நிகழ்ச்சியில் நடிகர் திலகம் சிவாஜி அவர்களுடைய திரைப்பயணத்தில் நடந்த நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் தொடர்ந்து அடுத்தடுத்த எபிசோட்ஸ்ல சந்திப்போம் நன்றி வணக்கம்